हलो फ्रेंड्स वेलकम बैक टू स्टाइल फिट टेलर तमिल ना उंगा अंसारी इनकी नम्बर वीडियो गैदरिंग पैंट वो एलुमान कटिंग पन्नी एलुमान स्टिचिंग पन्नपोरों अदुक्कु मुन्नाल नीगा चैनल सब्सक्राइब पन्निकेंगे कूडवे अंत बेल सिंपल क्लिक पन्निटींगना ना पोर एल्ला वीडियोसु उंगलुक्कु अप्डेटेडा वरुम वांगा वीडियो कुल्ला पोलाम फ्रेंड्स पारुंगा இந்த கேதரிங் பேண்ட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 மீட்டருக்கு வந்து நான் துணி எடுத்திருக்கேன். இந்த துணியில் நம்ம வந்து கேதரிங் பேண்ட் போட்டு வெட்டி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு. இந்த ரெண்டு ஓப்பன் சைடு இருக்குது, மேலே வந்து பாருங்கள் உள்ளே வந்து நல்ல பக்கம் இருக்குது, மேலே வந்து கெட்ட பக்கம் இருக்குது. பாருங்கள் இதை வந்து நான் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா பயாஸில் கிராஸ் பீஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். பாருங்கள் இந்த இந்த ரெண்டு துணியும் அடியில் இருக்கிற இந்த ரெண்டு துணியும் ஒன்று சேர வச்சு நம்ம வந்து போட போகிறோம். ஸ்டார்டிங்கு ஒரு 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இதை கட் பண்ணி எடுத்துறேன். பாருங்கள் 4 இன்ச்சுக்கு நான் துணியை வந்து வெட்டிட்டு இந்த இடம் வந்து 4 கல்லி வந்து கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் வந்து நான் வந்து பேண்ட்டு போட போகிறேன். அப்போ வந்து கேதரிங் பேண்ட்டு நல்லா லென்த்தாக நமக்கு வந்து கிடைக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த அளவு துணியை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து போட்டோம்னாக்கா பேண்ட் லென்த் வந்து ஷார்ட் ஆகிடும். நான் எப்பவும் அதை மாதிரி போட மாட்டேன். அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த இடம் வந்து நான் 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜாயிண்ட்டுக்காக நான் இந்த இடம் மார்க் பண்ணிக்கிறேன் டம்மியாக. ஸோ இந்த இடம் நம்ம வந்து கள்ளி கொடுக்க போகிறோம். இந்த இடம் நம்ம வந்து 4 கள்ளி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம அது அப்புறம் வெட்டிக்கலாம். அதுக்கு முன்னால் பாருங்கள் நான் வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மலாக ஒரு சின்ன அளவு தான். ஸோ அதனால் வந்து இந்த இறக்கம் வந்து நான் 8 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிற போகிறோம். பாருங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு டீஸ் மார்க் போட்டேன். இப்போது இந்த இடம் நம்ம கள்ளி வந்து அப்புறம் வெட்டிக்கலாம். அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் கீழே வந்துடலாம். பாருங்கள் இந்த இடமும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இறக்கிட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கிட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் ஒரு 3/4 இன்ச்சுக்கு துணி விட்டுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெரும்பாலுமாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து பொதுவாக 5 இன்ச்சிலிருந்து ஒரு 6.5 இன்ச்சு வரைக்கும் இந்த லெக்குடைய அளவு கேதரிங் பேண்ட்டுக்கு வரும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு அளவு தான். ஸோ நான் வந்து 5.5 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்ஜின் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன். பொதுவாக இந்த லெக்குடைய அளவு 5 இன்ச்சிலிருந்து ஒரு 6.5 இன்ச்சு வரைக்கும் வரும். இது வந்து நார்மலான ஒரு அளவுன்றதுனால நான் ஒரு 5.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடம் நம்ம வந்து வெட்டி ஏற்றலாம். ஸோ நம்ம மேலேயும் கழிச்சிட்டோம், கீழேயும் கழிச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பேண்ட்டுடைய லென்த்து ஓரளவு கிடச்சிருச்சு. ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த 5.5 இன்ச்சு இங்கே வச்சோம் இல்லையா, அதே 5.5 இன்ச்சு நான் இங்கே வைக்கிறேன். இதையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துடலாம். இது வந்து மார்ஜின் அளவு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்ஜின் அளவு. உங்களுக்கு இந்த இடம் ஓப்பன் வேணும்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஓப்பன்னு. நான் இதில் ஓப்பன் வைக்க போகிறது இல்லை, ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 15 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம். இதோட இறக்கம் வந்து நம்ம 8 இன்ச்சுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம்.
இது வந்து மார்ஜின் இப்போ நம்ம வந்து வெட்டிடலாம் மடிகிற அளவு பாருங்க फ्रेंड्स இந்த அஞ்சர அளவுக்கு நம்ம அடையாளத்துக்கு குத்து கூட நம்ம போட்டுக்கலாம் இப்படியே வந்து ரொம்ப ஒரே ஷேப்ல குத்து போட்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க இந்த இடம் நம்ம வந்து கள்ளி கொடுக்க போறோம் ஒரு நாலு கள்ளி கொடுக்க போறோம் சோ அது வந்து எப்படினு பார்க்கலாம் பாருங்க பேண்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோல்ட் வர மாதிரி ரெண்டு துண்டு வரும் ஃபோல்ட் வராத மாதிரி இது ஒரு பெரிய துண்டு வரும் ஃபோல்ட் வராம இருக்குது நம்ம யோக் பீஸ்க்கு வெட்டிக்கலாம் இந்த ஜாயிண்ட் இது வந்து ஓபன் சைடுல இருக்குது நம்ம வந்து ரெண்டா மடக்கி போட்டு இப்படி போட்டுக்கலாம் फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स இப்படி போட்டுக்கலாம் ஜஸ்ட் எண்ட் பகுதியில் மார்க் பண்ணிட்டு ஸ்கேலால மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான நாலு ஜாயிண்ட் இதில் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வெட்டக்கூடாது நம்ம தையவாசி போக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா துணி வச்சுட்டு வெட்டணும் இதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स இப்படி வந்துரும் பாருங்க இப்படி வந்துரும் நல்லா பாருங்க இப்போ இந்த இடம் நமக்கு வந்து யோக் பீஸ்ன்றதுனால பாருங்க 1 2 3 4 நாலுமே கரை பகுதியில் வச்சிருக்கேன் சோ நம்ம தைக்கும் போது நம்ம கன்ஃபியூஷன் எதுவும் ஆகாது இந்த கரை வந்து அந்த சைடுல வர மாதிரி நம்ம வந்து தச்சிரலாம் சோ இத நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிரலாம் फ्रेंड्स நெக்ஸ்ட் பாருங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் பாருங்க நம்ம வந்து யோக் பீஸோட அளவு வந்து 22 யோக் பீஸோட அளவு வந்து 20 இன்ச் நான் 2 இன்ச் லூஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் சோ அப்பதான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட்டா இருக்கும் இந்த ஓபனை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் फ्रेंड्स ஓபனை வெட்டி எடுத்துறலாம் சோ இத அப்படியே ரெண்டா ஃபோல்ட் பண்ணி திருப்பிக்கலாம் நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் வரணும்ன்ற நோக்கத்துல தான் நான் வந்து இந்த கேதரிங் பேண்ட் போடுறேன் எல்லாருக்குமே பெரும்பாலுமா தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம சேனல்ல விட்டு போக கூடாதுன்ற ரீசனுக்காக நான் வந்து தொடர்ந்து போட்டுருக்கேன் फ्रेंड्स நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் பாருங்க யோக் பீஸ் உடைய லெந்த் வந்து நான் 8 இன்ச்க்கு மார்க் பண்றேன் இப்போ பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 7 இன்ச்ல இருந்து ஒரு 10 இன்ச் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வரும் சின்ன அளவுல இருந்து பெரிய அளவு வரைக்கும் 7 இன்ச்ல இருந்து ஒரு 10 இன்ச் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து யோக்கியோட டிஸ்டன்ஸ் அளவு வந்து ஒவ்வொரு சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறுபடும் இது வந்து நார்மலா ஒரு சின்ன அளவு தான் சோ நான் வந்து 7 இன்ச் வச்சிருக்கேன் फ्रेंड्स ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிட்டு வெட்டிடலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स பாருங்க இந்த இடம் வந்து நம்ம ஜாயிண்ட் இந்த இடம் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு கூட சைஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாடா வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் ரெண்டாவது வந்து அந்த யோக்குடைய ஜாயிண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன் फ्रेंड्स கரெக்ட்டா அந்த வாட்டம் பார்த்து ஒரு தையல் பண்ணி அப்படியே வந்து மேலே வந்து தையல் போட்டுக்கணும் இசுறு வராது இது காட்டன்றதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து
அந்த யோக் பீஸை வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டேன். மேல் தையல் போட்டுக்கிறேன். அந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு தச்சுட்டு ரஃப் அடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு ரஃப் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து அந்த 1 இன்ச்சு நாடா கோக்கிறதுக்கு ஓப்பனுக்கு நான் வச்சுருக்கேன். ரெண்டாக பிளந்துட்டு நம்ம வந்து தச்சிக்கணும். திருப்பிட்டு அதே ஆங்கிளில் நம்ம பிளந்துட்டோம்னா நாடா கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நாடா கோக்குறேன். இந்த ரெண்டு முனையும் உள்ளே வச்சுட்டு நாடாவை லெவல் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி 1.5 இன்ச்சுக்கு தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மடிப்பு ஸ்டார்டிங்கில் ரஃப் அடிச்சுட்டு ஒரு கணக்காக அந்த 1.5 இன்ச்சுக்கு தச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேண்ட்டுக்கு அந்த 4 ஜாயிண்ட் நம்ம வெட்டணும் இல்லையா கல், அதை வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சு மடிச்சுக்கிறேன். மடித்து ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேல் தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் 4 கல்லையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேல் தையல் போட்டு எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பேண்ட்டுடைய சைடு வந்து நான் அடிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு தையல் பண்ணி அந்த கரை கரையோடு ஒன்றா சேர்த்து ஜஸ்ட்டு தச்சு மேலே வந்து எடை தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட்டம் வந்து டபுள் ஃபோல்டில் 1/2 இன்ச்சு மடித்து 1/2 இன்ச்சில் 2 ஃபில்ட்டாக பிடிச்சி 1 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி துணி நான் ஈவனாக 2 பக்கம் தச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 5.5 இன்ச்சுக்கு நான் கீழே மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த 5.5 இன்ச்சுக்கு நல்லா குறுக்கு கட்டிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்து தைக்கும். 10 இன்ச்சுக்கு மேலே நம்ம பெண்டு பண்ணி ஒரே கணக்காக லெவலாக வந்து அந்த இன்சியம் சென்டர் வந்து நகராமல் கெட்டியாக பிடிச்சிட்டு ஈவனாக தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து ஃபில்ட்டு பிடிக்க போகிறோம். இது முக்கியமான விஷயம். ஃபில்ட்டு வந்து நம்ம துணி பேண்ட்டுடைய துணி லூஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிப்போம். இதில் வந்து நான் 1/5 இன்ச்சுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதாவது அர்காத் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதை எப்படி நான் அட்டாச் பண்ணுறேன்னா, பேக் சைட்லேருந்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், பேக் சைட்லேருந்து அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கு வரேன். அந்த அர்காத் வர்ற இடத்துல ஃபில்ட்டு வந்து நான் சுருக்கமாக கொடுக்குறேன். கேதரிங் பேண்ட்டுக்கு எவ்வளோ வந்து சுருக்கம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து எனக்கு 1/12 இன்ச்சுக்கு எனக்கு வந்து சுருக்கம் வந்தது. ஸோ அதில் 2 டிவைட் பண்ணி அந்த பக்கம் 6 இன்ச்சு சுருக்கம், இந்த பக்கம் 6 இன்ச்சு சுருக்கம் முன் பகுதியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு கையில் நம்ம வந்து உள்ளே தள்ளி தள்ளி விட்டோம்னா கைடு கடியில் அழகாக அது சுருக்கமாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 52 இன்ச்சுக்கு வந்து பேண்ட்டுடைய லென்த்து கிடச்சிருக்கு. இந்த மெத்தடில் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா லென்த்தில் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முழுசாக ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.